ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். கடந்த 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லலாம், ரஜினி சார் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே ஒரு பெரிய ஒரு கவலை அப்படியே ஒரு ஆட்கொண்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு திடீர் நேற்று நைட் ஒரு நியூஸில் ஜெனனி. நான் அன்றைக்கி நம்ம வீடியோலாம் போட்டு எடுத்து வச்சதுக்கப்புறமா தூங்கலான்னு போகும்போது ஜஸ்ட்டு பார்க்குறேன், ஒரு 12:00 தான் நான் செக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினியா ரஷ்டு டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. நைட்டு 12 மணிக்கு ரஷ்டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா எனக்கு எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்களா, ஐ மீன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு இது. எனக்கு பர்சனல் மெசேஜ் வருது, ட்விட்டர் பார்த்தீங்கன்னா அப்படி ஹையில் இருக்குது, எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஃபஸ்ட் நம்பலை, ஓகே தலைவர் ரீசன் டைமில் போய் செக் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் விஷயம் ரொம்ப இதாக போ, ரூமர்ஸ் தான் ஃபஸ்ட் அதிகமாக வந்துச்சு, ஒரு சில சேனல்ஸ் வந்து பயங்கரமாக கிளப்பி விட்டாங்க. அது ஒரு டென்ஷன் தான், ஏன்னா ஏற்கனவே லைக் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு ஃபேன்ஸ்க்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நியூஸ் சேனல்ஸ் வந்து தேவையில்லாமல் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லி எல்லாரையும் டென்ஷன் ஆக்குறது அவாய்ட் பண்ணியிருக்கலாம் பட் அவங்களுக்கு ஒரு இது வேணும்ல. ஆனால் அந்த நியூஸ் சேனலே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் ரூமர்லாம் வந்துச்சு, அப்படி இல்லைன்னு சொல்லி இப்போ போட்டிருக்காங்க. ஐயோ, ஆனால் இந்த சமயத்தில் திரு கார்த்திகை செல்வன் நியூஸ் 18 தமிழனுடைய எடிட்டர், பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு நியூஸில், ஐ மீன் ஜேர்னலிஸ்டாக, அவர் தான் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு வீடியோ போடுறாரு. அவர் முதலே ஒரு விஷயம் சொன்னார், ஏன்னா அப்போ யாருமே வெளியே வந்து சொல்லவே இல்லை. ரஜினி சாருடைய பிஆர்ஓ ரியாஸ் அவர்கள், ஓகே கட் இது எதுவும் வெளியே தேவையில்லாமல் சொல்ல வேணாம்னு நினச்சிருக்கலாம், ஆனால் எல்லா ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. நான் ட்விட்டர் பக்கத்தில் பார்த்தேன், நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படிலாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, ஹாஸ்பிட்டல் போய் ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க, பட் பார்க்க முடியாது, அது அந்த ஜோனுக்குள்ளே போக முடியாது, விவிஐபி இதில் வச்சுருப்பாங்க. பட் என்னன்னு தெரியல, பட் இவர் ஒருத்தர் தான் தெளிவாக போட்டிருந்தார், ஃபஸ்ட்டே ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார், அப்புறம் ஒரு 1:30 பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாம் தேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், எல்லாருமே அவருக்கு முக்கியமாக வந்து போட்டுட்டே இருக்காங்க, அப்டேட் பண்ணதுக்கு நன்றி. அண்ட் அப்பப்போ அவர் வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு, ஸோ அதனால தான் எல்லாரும் ரிலாக்ஸ் ஆனாங்க. ஸோ எனக்கு புரியுது லைக் அவர் மேலே இருக்க லவ்னால போய் பார்க்கணும், அட்லீஸ்ட் அங்கே போய் எதாவது தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஒரு ஹாஸ்பிட்டல் ஜோனுக்குள்ளே நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுதான், ஏன்னா அவங்களும் அவரை கவனிக்கிற இதில் இருக்கணும், மற்ற பேஷண்ட்ஸும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு. பட் எனக்கு என்ன, நீ தான் இந்த ஸ்டில்ஸ் பற்றிலாம் பேசணும், அவரோட இல்லை எவ்வளோ யங்காக இருக்காருன்னு பேசணும், ஏதோ ஒரு திருஷ்டி கண்டுபிடிச்சு அது வந்து ஃபீலாக செய்யோ நேத்தானே பேசணும் அப்படின்னு. ஆமாம், ஆனால் அவர் அவர் கார்த்திகை செல்வனுடைய ட்வீட் படித்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, நிம்மதியாக இருந்துச்சு. என்னன்னா ரஷ்டு டு ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக இல்லை, தலைவர் இருக்குது பாய்ஸ் கார்டனில், அவர் காவேரி மருத்துவமனை தான் டக்குன்னு போவார், பக்கத்தில் அதுதான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இசபல் போயிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் காவேரி மருத்துவமனை, அவர் இதுக்கு முன்னால் கூட செக்அப் போயிருக்காரு. ஸோ அவர் எமர்ஜென்சினா அங்கே தான் போயிருப்பாங்க, அப்போலோவுக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவர் தெளிவாக போட்டிருந்தார், இது ப்ரீ பிளான்ட் ஆக்சுவலி, முதலே பேசி டாக்டர்கிட்ட பேசிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே அப்போ கண்ட்ரோல் தான் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அவர் வீடியோ பார்க்கும்போது இன்னும் தெளிவாக தெரிஞ்சு. ஆமாம் பாப், அண்ட் அப்பலோவும் அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அதுலேயும் அவங்க ரொம்ப கிளியராக போட்டுட்டாங்க. ஆமாம், அப்டமனில் அது நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் பாப், இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஓட்டா அப்படின்னு, அது எல்லாரும் நிறைய பேர் எனக்கு வந்து இதுக்காக நான் போய் வீடியோஸ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவ்வளோ ஒரு கஷ்டமான ப்ரொசீஜர் இப்போ சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ ஒரு ஓப்பன் சர்ஜரி கிடையாது, ஒரு சின்ன ஒரு ஸ்லிட் பண்ணி ஒரு டியூப் வழியாக அந்த ஏஓட்டாக்கு ஒரு ஸ்டென்ட் வந்து கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து அந்த வால் வந்து விரியுது, அதுக்கப்புறம் அந்த ஏட்டா ஓபன்ல இருக்கும் போது அந்த ஸ்டெம்ட திருப்பி அனுப்பிச்சு அங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி பார்க்கும்போது இவ்வளோ எப்படி இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு, பட் கீழே கமெண்ட்ஸ்ல அத்தனை பேர் எனக்கும் இந்த ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க, இது வந்து லைஃப் லாங் நம்மள வந்து பாதுகாப்பு வச்சுக்கோ, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி ஸ்வெல்லிங் இருக்கு அப்படின்னா
ஒரு ரெண்டு மூணு மெத்தட்ஸ் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதாவது இஷ்யூஸ் இருந்திருக்கும், இப்போ பண்ண வேண்டிய சூழ்நிலை நடந்திருக்கும். இல்லைங்க, அவருக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போதே பிரச்சனை வந்திருக்குங்க. ஆக்சுவலி எனக்கு இதுதான், அவர் வந்து அந்த தொழில் பக்தி இல்லை டக்குன்னு வரல. அப்போது அவர் அப்போவே டாக்டர் வந்து ஃபோன் மூலியமாக கேட்டிருக்காரு, டேப்லெட்ஸ் எடுத்திருக்காரு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வரணுக்கப்புறம் அவருடைய போர்ஷன் ஆக்சுவலி எல்லாமே முடிச்சிட்டார் போலக்கு. ஒருவேளை ஒருவேளை இங்கே க்ளோஸ் இருக்கலான்னு நினைக்கிறேன். முக்கால்வாசி அங்கே அவரோட போர்ஷன்லாம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வந்திருக்காரு. அவர் கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருந்திருக்காரு போலருக்கு, பெருசாக அல்ட்டிக்கலை. ஆனால் அவர் அடி வயது பக்கம் வீக்கம் இருந்திருக்கு. அது ஒரு ஒர்க், அந்த சி அந்த பேஷன் பத்தி தான் நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம். இந்த ஏஜ்ல அடுத்தடுத்து கமிட்மெண்ட்ஸ், ஒர்க், நம்மளால இத்தனை பேரோட வேலை கெடுங்கிற ஒரு இது இருக்கு. ஏன்னா லைக் நம்ம ரீசெண்டா தான் ஒரு இது பார்த்தோம்ல, அவர் வந்து டிராபிக் போலீஸ் கிட்ட வந்து லெஃப்ட் கேட்ட எந்திரன் படத்துக்கு 14 இயர்ஸ் ஆஃப் எந்திரன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது அந்த மாதிரி லைக் பேஷனேட்டாக இருக்கிறவரால சரி பார்க்கலாம் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணாரான்னு கூட தெரியல. உண்மை நீங்கள் முதல் சொன்னது ரொம்ப பெரிய உண்மை. ஏன்னா அங்கே ஹீரோ வரல அப்படின்னா அத்தனை பேர் அந்த யூனிட் அன்னைக்கு ஒரு நாள் செலவு ப்ளஸ் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த போர்ட்டில் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போர்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக முடிக்கணும், மறுபடியும் அதை எல்லாரையும் கேதர் பண்ணி அங்கே பண்ண முடியாது, நிறையா பொருட்செலவு லாஸ் ஆகும். ஸோ அதனால் அங்கே பண்ணியிருக்காரு. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஏன் ரஜினி அரசியலுக்கு வரலை, உடல்நிலை காரணம் காட்டி வராமல் போயிட்டாரு, ப்ரீசன்ட் டைம் நான் பார்க்க முடியுதுல்ல. ஆனால் பாருங்கள் படத்தில் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. இது வந்து ஸ்டூபிடிட்டியான ஒரு குவஸ்டின். ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டு அந்த படம் வந்து 6 மாதம் போகும், இல்லை ஒரு 7-8 மாதம் போகும். முடியலன்னா பிரேக் பண்ணி மறுபடியும் எடுப்பாங்க, இல்லை அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இல்லாமல் பாதிக்கப்பட்டுச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்த்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்க முடியாது, பிரேக் விட்டு எடுப்பாங்க. ஸோ நம்ம படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா சொல்லிட்டு கடந்து போயிடுவோம். பட் பாலிடிக்ஸ் அப்படி இல்லையே, நம்பி வர்றவங்களும் அந்த மொத்த டீமையும் பார்த்தீங்கன்னா தலைவன் தானே ரொம்ப முக்கியம், வழி நடத்தி கூட்டு போகணும், நடுவில் விட்டால் நல்லா இருக்காது. ஸோ ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுதான் பண்ண முடியல. அப்புறம் அதுக்கப்புறம் நிறையா படிக்க வைக்கிறது நிறையா இது பண்ணிகிட்ருக்காரு. நேரடியாக அரசியலுக்குள்ள வராட்டி ஒரு பக்கம் அட்லீஸ்ட் என்டர்டெயின் பண்ணுவோம் அரசியல்னு சொல்லி பண்ணிட்டு. ஸோ ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுறேன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி. கண்டிப்பாக, ஏன்னா அது வந்து ஒரு வேலை கிடையாது, அது வந்து அவ்வளோதான் பொறுப்பு. அது முழுமூச்சா அவர் இறங்கணும், அவரே அர்ப்பணிக்கணும் அப்படிங்கும் போது அங்க போய் அவர் சிக்காயிட்டாரு, இதுக்கு மேல அவர் வரமாட்டாருன்னு சொல்லி எல்லாரையும் விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா அவரை நம்பி நிறைய பேர் உள்ள வருவாங்க, பண செலவு பண்ணுவாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் அவங்க. அதுக்கப்புறம் தலைவன் உடம்பு சரியில்லாம போயிட வேற யாராவது வருவாங்க, அது நல்லா இருக்காது, அப்படியே ஆட்டை காய்ச்ச மாதிரி ஆயிப்போம். இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே, அது அது அவருக்குமே தெரியும் இது எவ்வளோ ஒரு சீரியஸ் பிஸ்னஸ்னா நான் அந்த மாதிரி சொல்ல வரல, இது மாதிரி சொல்றேன். ஸோ அதனால அவர் எடுத்த முடிவு சரின்னு, ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அவர் வந்து அவர் ஹெல்த்தை இப்போ வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இஷ்யூஸ் இருக்கு, சரியா இருக்காரு, பட் அந்த இது பார்த்துக்கணும் அவர், இல்லைன்னா வந்து கண்டிப்பாக அரசியலுக்குள்ள வர்றேன்னு சொன்ன அந்த சமயத்துல தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு வந்து கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சாங்க. அவர் காட்டிக்கவே இல்லையே, அவர் சிங்கப்பூர் போனாரு, அமெரிக்கா போனாரு, வந்துட்டு கபாலி லிங்கா கபாலி 2.2 அவ்வளோ கஷ்டமான, ஐ மீன் அந்த உடை போட்டு நடித்தது, டெல்லியில் சம்மரில் வந்து ஷூட் பண்ணது அந்த கிரவுண்டில் 1 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே தெரியாதே. பாலிடிக்ஸ்குள்ளே வந்து அவர் வரலன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது அவருக்கு, ஓ இந்த மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்களா, இவ்வளோ இஷ்யூ இருக்கான்னு சொல்லி. கிட்னி ஐ மீன் அந்த மாற்று அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13 வருஷம் இவ்வளோ ஆக்டிவாக யாருமே இருந்தது இல்லையா, இட்ஸ் மிராக்கிள் தான். அவர் அந்த 13 வருஷம் ஜஸ்ட் நார்மலாக நடமாடல, அவ்வளோ படம் நடிச்சிருக்காரு, எவ்வளோடனே ட்ராவல் பண்ணியிருக்காரு, ஃபைட் சீக்வன்ஸ் இது ஐயோ, ஒவ்வொரு ஏரியா ஐ மீன் கிளைமேட் சேஞ்சஸ் ஐயோ, சான்ஸ் இல்லை. அண்ட் கொரோனா வந்து ஒரு பெரிய இம்பாக்டும் கூட, ஏன்னா அவ்வளோ இம்யூனிட்டி இது பண்ணிருச்சு, மக்களோட அவரால் மீட் பண்ண முடியாது, பொது மேடைகளுக்கு வர முடியாது, அவ்வளோ க்ரௌடு வந்து கேதர் பண்ணால் அவர் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டாக்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அதான் சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் போட்ட அந்த ட்வீட் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆர் சூப்பர் ஸ்டார் ஹார்ட் இஸ் ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் எ ஸ்பிரிட்னு. ஸோ அந்த ஸ்பிரிட் தான் லைக் உடம்பு சரியில்லை அப்படின்னு சோர்ந்து உட்காராம ஹெல்த்தியும் பார்த்துக்கிட்டு அவர் வேலையும் அவர் வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதில் ஹாப்பி. அண்ட் நாளைக்கு இதே மாதிரிதான் அண்ணாத சமயத்துல இந்த பிளட் வெசல் பிரச்சனை தான் இருந்துச்சு. பிளட் வெசல வந்து அந்த ரத்த அழுத்தம் சீரா இல்லைன்னு சொல்லிதான் அப்போல அட்மிட் பண்ணாங்க. அவருக்கு நிறைய மென்டல் ப்ரெஷர் இருந்துச்சு, ஒரு மாதிரி ட்ராமா மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு
மன அழுத்தத்திலே இருந்தார் அதனால் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் ஷூட்டிங் சமயத்தில் அவருக்கு கழுத்துக்கு கீழே நினைக்கிறேன் அப்போ தலை சுத்துன்னு சொல்லி போயிட்டு அப்போ தான் ஒரு இதட்ட அந்த இப்போ தான் கூட ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னேன் வர மாட்டேங்குது எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் காவேரி ஹாஸ்பிட்டல். அங்கே காவேரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி மைனர் இதே மாதிரி டியூப் மூலயமா சம்திங் ஒரு மைனர் இங்கே கூட பிளாஸ்டர் போட்டு தலைவர் வெளியே வந்தார். அப்போ கூட சொன்னாங்க அப்போது அதாவது ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டாங்க அதுவும் ஒரு பிளாக் சம்மந்தமான டெக்னிக்கலாக எனக்கு சொல்ல தெரியல மெடிக்கல் டேமில் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. ஸோ இதுவும் அப்படி தான் என்ன முதல் இந்த விட கொஞ்சம் பெரிய விஷயம் போல இருக்கு ரெண்டு மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி. பட் இந்த ரூமர்ஸ் வந்து தான் பயங்கரமாக எல்லாரையும் பயமுறுத்துச்சு. எஸ் நீங்கள் சொல்ல இதை சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. இல்லை ஆனால் இந்த ப்ரொசீஜருக்கும் ஆக்சுவலாக அவர் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ இது வந்து 2-3 days ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணாலும் கண்டிப்பாக டாக்டர்ஸ் வந்து ஒரு 2-3 weeks இல்லை ஒரு அட்லீஸ்ட் மந்த்ஸ் வந்து அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அது எப்படி கூலி ஷூட்டிங் இதனால் இதாகுமா இல்லை மற்ற போர்ஷன்ஸ் வந்து போகும் அப்புறமா சூப்பர் ஸ்டாரோட போர்ஷன்ஸ் பிளான் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆக்சுவலி அடுத்த மாதம் அக்டோபர் எண்டுலேயோ ஏதோ ஒன்று அங்கே தலையர் முடிச்சு வந்துட்டார் இல்லையா மற்றவங்களுடைய போர்ஷன் அங்கே ஷூட் போயிட்டுருக்கு. 5th-6th வரைக்கும் ஐ மீன் அங்கே போர்ட்டில் ஷூட் போகும்போல் இருக்குது. அதுக்கப்புறமா சென்னையில் ஒரு 20 நாளைக்கு அப்புறமா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அந்த அதோடைய பேலன்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ அதை சென்னையில் பிளான் பண்ணியிருக்காங்க. அது திட்டமிட்டபடி நடக்குமாங்கிறது டவுட். ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்க பார்த்திங்களா கூலியில் வந்து ரொம்ப ப்ரெஷரான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடித்ததுனால தான் அவருக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. நாளைக்கு ஆமாம் நாளைக்கு ட்ரெய்லர் இருக்குது. அவங்க போஸ்டர்ஸ் ரெண்டு செமையான போஸ்டர்ஸ் என்னென்னா ரசிகர்கள் வந்து இதை என்ஜாய் பண்ணவே முடியல. இந்த ஒரு நாள் வந்து எல்லாம் அதை அப்படியே விட்டுட்டாங்க அப்படியே வேட்டை என்ன தள்ளி வைங்கப்பா தலைவர் ஃபஸ்ட்டு நல்லபடியாக வெளியே வரணுங்கிற மைண்ட் செட் தான் இருந்துச்சு எல்லாருக்குமே. ஸோ இது யாருமே கண்டுக்கல. ஆனால் இப்போது ஐ மீன் லைக் அறிக்கையாக இருக்கட்டும் போஸ்டர்ஸாக இருக்கட்டும் ஐ மீன் சிஎம்லேருந்து நிறைய பேர் ஐ மீன் கால் பண்ணி விசாரிச்சுருக்காங்க. கவர்மெண்ட் ஆட்கள் வந்து ரொம்ப பார்த்துருக்காங்க. ஐ மீன் நம்ம வெளியே வர தகவல் தான் சரியான தகவல் தான். ஹீ சேஃப் ஸ்டேபிள் கண்ணு முழிச்சு பேசியிருக்காரு டாக்டர்ஸ்க்கு தேங்க் பண்ணியிருக்காரு தேங்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஓகே அவர் கேஷுவலாக எப்பயும் போல் வந்துடுவார். இப்போ ஃபுல் எனர்ஜியோட அடுத்து கூலி ஷூட்டிங்க்கு ரெடி ஆகி வரப்போறாரு. அதுக்கு நடுவில் அவர் ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல நம்ம எல்லாம் வேட்டையின் போயிட்டு என்ஜாய் வேட்டையின் போயிடுவோம். கண்டிப்பா அவர் வெளியே வந்து பேசுவாருங்க எப்படியும் பாருங்க நாளைக்கு டெய்லர் கலக்க போது ப்ராபப்ளி அவரோட வீடியோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கவலைப்படாதீங்க. நான் அப்போ பேசின மாதிரி ஒரு வீடியோ வந்தாலும் ஃபேன்ஸ்க்காக ஒரு வீடியோ இல்ல ஒரு மெசேஜாவது அவர் வந்து போட சொல்லுவாரு அப்படின்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே நாளைக்கு டெய்லர் பார்த்துட்டு நம்ம ரெண்டு விஷயம் பற்றியும் பேசுவோம். டெய்லர் தலையோட ஹெல்த் பற்றி பேசுவோம் படத்தை பற்றியும் பேசுவோம் அடுத்து தலைவர்.